ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுமா சீரியஸ் வந்து பார்ட் செவன் வந்து நம்ம பார்க்க போகிறோம் பார்ட் செவனில் மாநில அரசு பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இம்பார்ட்டண்ட் பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க வீடியோ கீழே டெலகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க நோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து அதில் கிடைக்கும் இன்றைக்கி நம்ம மாநில அரசுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதாவது நம்ம ஆல்ரெடி பார்ட் சிக்ஸில் மத்திய அரசை பற்றி நம்ம பார்த்துருப்போம் இன்றைக்கி பார்ட் செவனில் மாநில அரசு மாநில அரசை பற்றி சொல்கிற பகுதி அதாவது பார்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பார்ட் வந்து சிக்ஸு அதாவது பகுதி ஆறு தான் மாநில அரசை பற்றி சொல்லுது ஆர்டிக்கல் அப்படின்னு நான் பார்த்திங்கன்னா எத்தனை ஆர்டிக்கல் எந்தெந்த ஆர்டிக்கல்னா நூற்றி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து இரநூத்தி முப்பத்தி ஏழு வரைக்கும் இருக்கிற ஆர்டிக்கல் வந்து மாநில அரசு பற்றி சொல்லுதேன் மாநில அரசு பற்றி சொல்கிற பகுதி வந்து ஆறு ஆர்டிக்கல் நூற்றி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து இரநூத்தி முப்பத்தி ஏழு வரைக்கும் மாநில அரசு பற்றி சொல்லுது இது ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம மத்திய அரசுல பார்த்த தான் மாநில அரசுலேயும் மொத்தம் மூன்று துறைகள் ஒன்று நிர்வாகத்துறை சட்டமன்றம் நீதித்துறை அங்கே மத்திய அரசுல நிர்வாகத்துறை யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் அதுக்கப்புறம் பிரதமர் பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இங்கே மாநிலத்தில் நிர்வாகத்துறையை எப்படி செயல்படுதுன்னா ஆளுநர் முதலமைச்சர் முதலமைச்சர் தலைமையிலான அமைச்சரவை அங்கே சட்டமன்றம் லோக்சபா ராஜ்யசபா அதாவது மேலவை கீழவைன்னு பார்த்தோம் இங்கேயும் அதே மாதிரி தான் மாநிலத்திலயும் சட்டமன்றம் அப்படின்னா ரெண்டு ஒன்று சட்ட மேலவை இன்னொன்று சட்டப்பேரவை சட்ட மேலவை அப்படின்னா என்னன்னா அதாவது ராஜ்யசபா மாதிரி தான் மேலவை அதே மாதிரி சட்ட பேரவை அப்படின்னா மக்களவை மாதிரி கீழவை நம்ம தமிழ்நாட்டில் சட்ட மேலவை கிடையாது அதை வந்து ஒழிச்சிட்டாங்க எப்போ அப்படி யாரோட பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் பீரியடில் தான் அந்த சட்ட மேலவை வந்து ஒழிக்கப்பட்டிருக்கும் அதை பற்றி நம்ம உள்ளார பார்ப்போம் அடுத்தது நீதித்துறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கேயும் அதே மாதிரி நீதித்துறை யார் உச்சநீதிமன்றம் அதுக்கப்புறம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி உயர்நீதிமன்றம் அதுக்கப்புறம் மாவட்ட நீதிமன்றம் பிற நீதிமன்றம் அதே மாதிரி தான் இங்கேயும் உயர்நீதிமன்றம் மாநிலனா ஃபஸ்ட்டு உயர் நீதிமன்றம் அப்புறம் மாவட்ட நீதிமன்றம் அப்புறம் பிற நீதிமன்றங்கள் இப்படி தான் வந்து மாநில அரசோட அரசாங்கம் இப்படி தான் வந்து செயல்படுது இப்படி தான் துறைகளை வந்து பிரித்து செயல்படுது மாநில அரசாங்கம் இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்து பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் என்ன பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் ஜம்மு காஷ்மீர் அரசியல் அமைப்பு எப்போ ஏத்துக்குச்சு ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொன்று முக்கியமான ஆர்டிகல் என்னன்னா ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கு வந்து எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு மூலம் சிறப்பு அந்தஸ்து தராங்க அப்படின்னா முந்நூற்றி எழுபதாவது சட்டப்பிரிவு மூலம்தான் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கு வந்து சிறப்பு அந்தஸ்து வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த சிறப்பு அந்தஸ்தை ரத்து பண்ணிட்டு நம்ம இந்தியா வந்து அந்த மாநிலத்துக்கு கொடுத்துருந்த சிறப்பு அந்தஸ்தை வந்து ரத்து பண்ணிட்டாங்க இப்போ இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ர அது வந்து ரத்து பண்ணிட்டாங்க இருந்தாலும் இது கொஸ்டின் கேட்டுனே தான் இருப்பாங்க அதாவது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்து தரும் சட்டப்பிரிவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் வரும் முந்நூற்றி எழுபது தான் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்து தர சட்டப்பிரிவு இந்த ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்து தர அந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எப்போ ஏற்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு நவம்பர் பதினேழில் தான் அதை ஏற்றுக்குறாங்க எப்போ அது நடைமுறைக்கு வருதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு நவம்பர் இருபத்தி ஆறில் ஜம்மு காஷ்மீர் அரசியலமைப்பு வந்து நடைமுறைக்கு வருது இந்திய அரசியலமைப்பின் அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் மற்றும் அடிப்படை உரிமைகள் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கு பொருந்தாது அதாவது இப்போ இந்த ஜம்மு காஷ்மீரோட சிறப்பு அந்தஸ்தை ரத்து பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகுதி நாளில் இருக்கிற அந்த நெறிமுறை கோட்பாடு அடிப்படை உரிமைகள் நம்ம வந்து இந்த நமக்கு இருக்கு இல்லையா இப்போ இந்த அடிப்படை உரிமைகள் இது ரெண்டுமே வந்து நமக்கு இருக்கிறதுக்கும் ஜம்மு காஷ்மீருக்கு இருக்கிறதுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு நம்மளோட இந்த நெறிமுறை உறுத்து கோட்பாடும் அடிப்படை உரிமைகளும் இந்த ஜம்மு காஷ்மீரோட சிறப்பு அந்தஸ்தை ரத்து பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து பொருந்தாத ஒன்றா வந்து இருந்துச்சு இந்திய அரசியல் அமைப்பு நீக்கிய அடிப்படை உரிமைகளில் ஒன்றான சொத்துரிமை ஜம்மு காஷ்மீரில் நடைமுறையில் உள்ளது அதாவது இந்த சிறப்பு அந்தஸ்தை ரத்து பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட சொத்துரிமை வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அடிப்படை உரிமையிலேருந்து நீக்கிட்டாங்க அது வந்து ஒரு சாதாரண உரிமையாக இருக்குது சொத்துரிமை ஆனால் ஜம்மு காஷ்மீரில் சொத்துரிமை அடிப்படை உரிமையில் தான் இருந்துச்சு இது எல்லாமே ஜம்மு காஷ்மீரோட சிறப்பு அந்தஸ்து நீக்கப்படுறதுக்கு முன்னாடி இருந்த விஷயங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதில் முக்கியமான ரெண்டு பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் ஜம்மு காஷ்மீர் அரசியல் அமைப்பு ஏற்கப்பட்ட நாள் இது வந்து ரொம்ப முக்கியம் எப்பனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு நவம்பர் பதினேழு ரெண்டுமே நவம்பர்லே தான் நடந்திருக்கும் ஒரே வருஷத்துல தான் நடந்திருக்கும் ஓகேவா ரெண்டுத்துக்கு வித்தியாசம் எவ்வளோ ஒன்பது நாள் வித்தியாசம் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு நவம்பர் இருபத்தாறு இப்போ ஜம்மு காஷ்மீர் அரசியல் அமைப்பு எப்போ ஏற்கப்பட்டுச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு நவம்பர் பதினேழுல ஏற்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு நவம்பர் இருபத்தி ஆறில் நடைமுறைக்கு வந்துச்சு ஓகேவா இதுக்கு முன்னாடி அந்த நெறிமுறைகிறுத்தும் கோட்பாடு அதுக்கப்புறம் அடிப்படை உரிமைகள் அதுக்கப்புறம் சொத்துரிமை இது மூணுமே நம்மளுக்கும் ஜம்மு காஷ்மீருக்கும் வித்தியாசம் இருந்துச்சு இப்போ இந்த ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து அந்த ஆர்டிக்கலை வந்து என்ன பண்ணிட்டாங்க ரத்து பண்ணிவிட்டு ஜம்மு காஷ்மீருக்கும் இப்போ இந்தியாவில் என்ன அரசியலமைப்பு இருக்கோ அதே தான் இப்போ அவங்களுக்கு நமக்கும் நெறிமுறை உறுத்தும் கோட்பாடு ஒன்று தான் அவங்களுக்கும் ஒன்று தான் அடிப்படை உரிமை நம்மளுக்கும் ஒன்று தான் அவங்களுக்கும் ஒன்று தான் இப்போ வந்து மாற்றிட்டாங்க ஓகேவா அடுத்து பார்க்கலாம் தமிழகத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கையின்படி அமைச்சர்களின் எண்ணிக்கை முப்பத்தி ஆறு வரை இருக்கலாம் அதாவது நமக் நமக்கு தமிழ்நாட்டில் எத்தனை சட்டமன்ற தொகுதிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகள் உறுப்பினர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இரநூத்தி முப்பத்தி அஞ்சு உறுப்பினர்கள் ஒரு உறுப்பினரை ஆளுநர் வந்து நியமிப்பார் அப்போ தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நியமன உறுப்பினர் எத்தனை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று ஓகேவா அப்போ சட்டமன்ற தொகுதிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு இரநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏக்களை தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் மக்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க ஆனால் உறுப்பினரை வந்து மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க ஒருத்தர் வந்து நியமன உறுப்பினர் அவரை வந்து ஆளுநர் வந்து நியமிப்பார் இப்போ இந்த இரநூத்தி முப்பத்தி நாலில் அமைச்சரவையில் எத்தனை சதவீதத்துக்கு மிகாமல் இருக்கணும்னா பதினஞ்சு சதவீதத்துக்கு மிகாமல் இருக்கணும் இப்போ இந்த இரநூத்தி முப்பத்தி நாலில் பதினஞ்சு சதவீதம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு வரைக்கும் வந்து அமைச்சர்கள் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதே தான் அப்ப தமிழக சட்டமன்ற உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கை எவ்வளோனா இரநூத்தி முப்பத்தி நாலு அந்த நியமன உறுப்பினரை வந்து சேர்க்காமல் சொல்றாங்க ஓகேவா ஆளுநரால் நியமிக்கப்படுவாங்க ஒருத்தவங்க அந்த நியமன உறுப்பினர் சேர்க்காம இரநூத்தி முப்பத்தி நாலு அந்த இருநூத்தி முப்பத்தி நாலுல பதினஞ்சு சதவீதம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்பத்தி ஆறு அமைச்சர்கள் வரைக்கும் நம்ம தமிழக சட்டமன்றத்துல வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது தெரிஞ்சுக்கோங்க இது வந்து ரொம்ப முக்கியம் எத்தனை பேர் முப்பத்தி ஆறு பேர் அமைச்சரா இருக்கலாம் எத்தனை விழுக்காடு அப்படின்னா பதினைஞ்சு சதவீதம் அது வந்து தாண்டக்கூடாது மொத்த அமைச்சர்களோட எண்ணிக்கையில பதினைந்து விழுக்காடு வந்து தாண்டக்கூடாது அந்த பதினைந்து விழுக்காடு படி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு பேர் வந்து அமைச்சராக இருக்கலாம் ஓகேவா அடுத்தது பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு தமிழ்நாடு சட்ட மேலவை நீக்கம் மசோதா மூலம் தமிழ்நாட்டில் சட்ட மேலவை நீக்கப்பட்டது இச்சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நவம்பர் முதல் நாளன்று நடைமுறைக்கு வந்தது இப்போ இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழு வரைக்கும் எம்ஜிஆர் வந்து முதலமைச்சராக இருந்திருப்பாங்க அப்போ தான் இந்த தமிழ்நாடு சட்ட மேலவை வந்து நீக்கப்பட்டிருக்கும் இந்த தமிழ்நாடு சட்ட மேலவை நீக்கப்பட்ட தீர்மானம் மசோதா எப்போ கொண்டு வராங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நவம்பரில் தான் மசோதா கொண்டு வராங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் மசோதா கொண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நவம்பர் ஒன்றுலேயே வந்து இது வந்து என்ன பண்ணிடுதுன்னா நடைமுறைக்கு வந்து வந்துடுது ரொம்ப முக்கியம் அடிக்கடி கேட்பாங்க இந்த கொஸ்டின் தமிழ்நாடு சட்ட மேலவை ஒழிக்கப்பட்டது எப்போது எப்போது அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு நவம்பர் ஒன்று தமிழ்நாடு மே சட்ட மேலவை ஒழிப்பு மசோதா கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் தான் இது யாரோட பீரியட்னு தெரிஞ்சுக்கோங்க எம்ஜிஆரோட பீரியடில் தான் இந்த தமிழ்நாட்டில் சட்ட மேலவை நீக்கப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு நவம்பர் ஒன்று ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடுத்து பார்க்கலாம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு ஜூன் இருபத்தி ஆறில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சென்னை மும்பை கல்கத்தா போன்ற இடங்களில் ஆங்கில அரசு என்ன பண்ணுது அப்படின்னா உயர்நீதிமன்றங்களை வந்து நிறுவறாங்க அதுவும் வந்து விக்டோரியா மகாராணி அவங்களோட காப்புரிமை கடிதத்தின் படி தான் இந்த கிழக்கிந்தியா கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா சென்னை பம்பாய் கல்கத்தா இந்த இடங்கள்லாம் உயர்நீதிமன்றங்களை நிறுவுகிறாங்க இந்த கொஸ்டினும் வந்து கேட்டுருக்காங்க ஓகேவா சென்னை மும்பை கல்கத்தா ஆகிய இடங்களில் உயர்நீதிமன்றம் நிறுவப்பட்ட ஆண்டு வித்து டேட்டோடு கேட்டிருக்காங்க ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு ஜூன் இருபத்தி ஆறு எல்லாேருக்கும் அறுபத்தி ரெண்டுன்றது ஞாபகம் வந்துடும் மந்தும் டேட்டும் வந்து ஞாபகம் வராது இங்கே பாருங்கள் அறுபத்தி ரெண்டு திருப்பி போட்டோன்னா இருபத்தி ஆறு இப்போ கடைசியில் என்ன இருக்குது ஆறு அப்போ ஆறாம் மாதன்றது உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வந்துடும் ஓகேவா விக்டோரி யாருடைய காப்புரிமை கடிதம் பெற்று கிழக்கிந்தியா கம்பெனி வந்து இந்த பம்பாய் கல்கத்தா சென்னையில் உயர்நீதிமன்றத்தை தொடங்குறாங்கன்னா விக்டோரியா மகாராணி இவங்க தான் வந்து இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் ராணி அவங்க அவங்களுக்கு கீழே தான் கிழக்கிந்திய கம்பெனி வந்து ஒப்பந்தம் போட்டு இந்தியா வாட்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க இவங்கக்கிட்ட வந்து பர்மிஷன் வாங்கிட்டு தான் சென்னை பம்பாய் கல்கத்தாவில் என்ன பண்ணுறாங்க உயர்நீதிமன்றத்தை தொடங்குறாங்க தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு ஜூன் வந்து இருபத்தி ஆறு ஓகேவா ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது இல்லை பார்க்கலாம் இவற்றில் சென்னை உயர்நீதிமன்ற வளாகம் உலகிலேயே லண்டனுக்கு அடுத்து இரண்டாவது பெரிய நீதித்துறை வளாகம் இதுவும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான் உலகிலேயே மிகப்பெரிய நீதித்துறை வளாகம் அதாவது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா லண்டனில் இருக்குது லண்டனுக்கு அடுத்து இரண்டாவது பெரிய நீதித்துறை வளாகம் எது அப்படின்னா நம்ம சென்னை உயர்நீதிமன்ற வளாகம்தான் உலகிலேயே மிகப்பெரிய நீதித்துறை வளாகம் எங்கே இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா லண்டன் லண்டனுக்கு அடுத்து இரண்டாவது பெரிய நீதித்துறை வளாகம் அப்படின்னா நம்ம சென்னை உயர்நீதிமன்ற வளாகம்தான் இதுவும் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸு அடுத்து பார்க்கலாம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் சமநீதி கண்ட சோழன் சிலை வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க உயர்நீதிமன்றத்துக்கு போனீங்கன்னா பாருங்க சமநீதி கண்ட சோழன் சிலை இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட கேட்பாங்க சமநீதி கண்ட சோழன் சிலை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் தான் இந்த சமநீதி கண்ட சோழன் சிலை வந்து இருக்குது இதுவும் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நமக்கு பார்ட் செவனில் தான் அடுத்து நம்ம பார்ட் எயிட்டில் வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட முதலமைச்சர் லிஸ்ட்டு வந்து அதுக்கான ஷார்ட்கட் வந்து நம்ம பார்ட் எயிட்டில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் டெலகிராமில் நோட்ஸ் வரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க டெலகிராம் இல்லாதவங்க டெலகிராம் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நம்மளோட ஜிஎஸ்ஆர் டிஎன்பிசி அகாடமி அப்படின்னு கொடுத்திங்கன்னா என்னோட சேனல் வந்து காமிக்கும் டெலகிராம் குரூப்பில் அந்த சேனலோட இமேஜை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை ஜாயின் பண்ணுற ஆப்ஷன் வந்து கேட்கும் நீங்கள் வந்து ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ